ஹலோ கைஸ், அங்கே படத்துக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். படம் ஓப்பனிங் சீனில் நம்ம ஜாக் காட்டுறாங்க. அவர் பண்ணுறவரால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வளர்ந்துட்டுருக்காரு. அங்கே ஏரியாவுக்கு அவர் தான் தலைவராகவும் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 குழந்தைங்க, அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃப் நிதிக்கும் 2 பசங்க. ஃபஸ்ட்டு பையன் பேர் நித்தியம், ரெண்டாவது பையன் பேர் லோக், அப்புறம் பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா டாக், அப்புறம் தத்தெடுத்து வளர்த்துற கீரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மனுஷனாகவே அங்கே வளர்ந்துட்டுருக்க ஸ்பைடர். லாஸ்ட் படத்து பார்த்தவங்களுக்கு தெரியும், அவர் ஃப்ரெண்டு கிரேஸ் வந்து இறந்துருப்பார். அவங்களோட குழந்த தான் இந்த கீரி. இவர் தத்தெடுத்து வளர்த்துட்ருப்பார். ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா குழந்தையாக இருக்கும்போது மனுஷங்களெல்லாம் திருப்பி அனுப்புவாங்கள்ல, அந்த வில்லங்க அங்கெல்லாம். அப்போ இது குழந்த, ஸோ அதனால ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லி இங்கே வச்சு வளர்த்த தொடங்குவாங்க. இவர் இவரோட பையனாட்டியே வளர்த்துறாரு. எந்த பாகுபாடும் இல்லாமல் 5 பேத்துக்கு ஒரே மாதிரி பாசம் காட்டி வளர்த்திட்டு இருக்காங்க. பட் அவங்க ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைடரை பிடிக்காது. ஏன் அப்படின்னா அந்த ஸ்பைடர் போன பாட்டோட வில்ல இருக்கான்ல குவாரிச், அவனோட பையன், இதே புடுறாங்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், குழந்தையாக இருக்கும்போது அவனை தூக்கிட்டு போக முடியாதுங்கிறனால இங்கே விட்டு போக சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ 5 பேத்தி ஒரே மாதிரி தான் பார்ப்பார். பட் ஹீரோயினுக்கு தான் பிடிக்காது. ஆனால் இந்த பையன் பார்த்தீங்கன்னா இவங்க கூட நல்லா ஜெல் ஆகிட்டான், அண்ணன் தம்பியாட்ட தான் பழகிறான், இவங்களுக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ தான் இந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை நிம்மதியாக போகுதுன்னு சொல்லி ஒரு இடத்துல பேசிகிட்டு இருப்பாங்க ஹீரோவும் ஹீரோயினும். அப்போ தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெளிச்சம் வரும். இன்னமும் வெளிச்சம் வருதுன்னு பார்த்தா அது இவங்க இருக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து லேண்ட் ஆகும். அதுலேருந்து லேசராட்ட ஒரு தீ வர தொடங்கும். பார்த்தா அந்த காட்டியை அழிக்க தொடங்கிடு இவங்க கண்ணு முன்னாடியே. அது இவங்க பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தூரத்தில். அதை அழித்து முடித்தோடனே அதுக்குள்ளேருந்து ஃபஸ்ட்டு வரும் தெரியுமா, அந்த ரோபோட்டுக்குள்ளே மனுஷங்களுக்கு வந்து வருவானுங்களே, அதே மாதிரி இப்போவும் வரானுங்க. வந்து அட்டாக் பண்ணி மீதி இருக்கிற உயிரினத்தையெல்லாம் அழிக்கிறானுங்க. இவனுக்கு எத்தனை டைம் ஆனாலும் திருந்த மாட்டானுங்க போல். இது வேறு டீம் போல், நம்ம வில்லனோட ஸ்குவாட் ஒன்று வந்துச்சுல அதே மாதிரி இது வேறு டீம் வந்திருக்கு. வந்தவனும் என்ன பண்ணுறானுங்கன்னா, நம்ம வில்லன் இருக்கான்ல குவாரிச் போன பார்ட்டில் இருந்தான்ல, அவன் பார்த்திங்கன்னா அவனோட மெமரி டேட்டா எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுருப்பான். இப்போது அதை எல்லாத்தையும் கொண்டு இன்னொரு வில்லனை உருவாக்குறாங்க. அவனுக்கு அவனோட மெமரி பவர் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஸோ இவன் வந்து போன பார்ட்டோட வில்லன் இருக்கான்ல அவனே தான். அவன் தான் செத்துட்டானே அப்படின்னா, ஆமாம் அவன் செத்துட்டான், பட் அவனோட மெமரியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருப்பான் போல். ஸோ அதை வச்சு இன்னொருத்தனை ரெடி பண்ணிட்டானுங்க. இவனும் வந்து கோபத்தில் இருக்கான், அவங்க இவங்களை தோக்கடிச்சிட்டாங்கல்ல. ஸோ இப்போ நம்ம ஹீரோவையும் கொண்டு அவங்களையும் அழிக்கணும்னு ஒரே முடிவில் இருக்கான். இங்கே வந்து ஒரு பேசி ரெடி பண்ணிட்டானுங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பாராதப்போ அட்டாக் பண்ணி அவங்க இருக்க வெப்பன் ஃபுட்டு அதை எல்லாத்தையுமே அவர் திருடிட்டு போகிறாரு. இவ்வளோ பெரிய அட்டாக் பண்ணி இங்கே சண்டை போட்டுட்டு இருந்தால் அவங்களோட ரெண்டாவது பையன் இருக்கான்ல லோவேக், அவர் அவன் வந்து வாலாட்ட இவர் என்ன சொன்னாலும் ஆப்போசிட்டாக பண்ணுவான். தேவையே இல்லாமல் ஒரு வேலை பண்ணி அடிபட்டுறான், திட்டுறாரு, நான் சொல்கிற மாதிரி கேட்டு நட, இது ஆபத்தான விஷயம் அப்படின்னு. இந்த சைடு பார்த்திங்கன்னா வில்லனை காட்டுறாங்க. அங்கே இருக்க லேடி ஹெட் வந்து சொல்கிறா, இங்கே வந்து பறந்து வந்து அட்ராக்ட் பண்ணுற சில உயிரினம் இருக்குது, அது வந்து எங்களை வர்றதுக்கான வழியை வந்து தடுக்குது, நிறைய பொருளெல்லாம் கொண்டு வர முடியறது இல்லை, வந்து டேமேஜ் பண்ணி விட்டுருது அப்படின்னு. உடனே வில்லன் வந்து சொல்கிறான், சரி வாங்க அந்த இடத்துக்கு நம்ம ரைட் போகலாம், அந்த உயிரினத்தை முதல்ல அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, சேம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பசங்களும் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அவங்க வந்தது இவங்களுக்கு தெரியல. இவங்க இப்படி வந்து தேடிட்டு இருக்கும்போது தான் வில்லன் பார்க்குறான், அவன் போன பாட்டில் செத்து கிடப்பான் தெரியுமா ஒரு மிஷினுக்குள்ளே, அந்த மிஷினில் அவன் செத்த எலும்பு கூடோட இருக்குது, அதை தொட்டு பார்த்துட்ருக்கான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பசங்களாம் அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அப்பா இங்கே யார் யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு. டே என்ன ஆனாலும் அவங்கள்ட்ட கண்ணில் படாமல் அங்கேருந்து கிளம்பிடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அவசரமாக அந்த இடம் பார்த்து போயிட்டுருக்காங்க. இதுகளும் சரி நாங்கள் எதுவும் தப்பு பண்ண மாட்டோம்னு சொல்லி கிளம்பி வராங்க. பட் என்ன பண்ண, இவங்க வரும்போது சவுண்டு கேட்டுருச்சு போல், அவனுக்கு வந்து 5 குழந்தைகளையும் பிடிச்சிட்றாங்க. அதில் ஸ்பைடர் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறத அந்த ஜென்ரல் கண்டுபிடிச்சிட்றான். இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஹீரோ ஹீரோயினும் வந்துடுறாங்க. சரியான ஃபைட்டு, எல்லாத்தையுமே காப்பாற்றிடுறாங்க. பட் கடைசி செகண்டில் ஸ்பைடர் மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸ்பைடர் தூக்கிட்டு போயிடுறான் வில்லன். அங்கே போய் ஸ்பைடர்கிட்ட விசாரிக்க தொடங்கினே அவன் சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்றான், ஸ்பைடர் வந்து இவனோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்ககிட்ட சொல்லலை. இன்சை ஹீரோவும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோ சொல்லிட்டுருக்கான், இப்போவே இந்த இடத்த நம்ம காலி பண்ணிட்டு போயிடணும், ஏன்னா ஸ்பைடரை எப்படியும் டார்ச்சர் பண்ணி அவங்க நம்ம இடத்த கண்டுபிடிச்சி வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. நான் தான் அவனுக்கு கொண்டேன்னு தெரியும் அவனுக்கு. ஸோ அவன் திருப்பி கண்டிப்பாக வருவான், நம்மளால் நம்ம மக்களும் அழிவாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து சொல்கிறா, இல்லை முடியாது, இவ்வளோ அழகான பிளேஸ், எனக்கு பிடிச்ச இடம், இதை விட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு. பட் என்ன இருந்தாலும் ஹீரோ சொல்கிறது கரெக்டு, அவன் ப்ராக்டிக்கலாக எல்லாம் யோசிச்சு தான் சொல்லுவான் அப்படின்ட்டு சரின்னு ஒரு முடிவு போகிறாங்க. அதுவும் எங்கே போகிறாங்கன்னா தண்ணி இருக்கிற இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பைடரை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அவன் மெமரியை வெளியில் கொண்டு வரக்காக. பட் அவன் முடிஞ்சளவு அதை கண்ட்ரோல் பண்ணுறான், சொல்ல மாட்டேங்கிறான். என்னதான் வில்லனாக இருந்தாலும் பையன் பாடுற கஷ்டத்தை அவனால் தாங்க முடியல. கொஞ்சம் நேரம் பொறுத்து பொறுத்து பார்க்குறான், அவன் உண்மையை சொல்லிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் பார்த்தா கஷ்டம்தான் படுறான், பெயின் அனுபவிச்சாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். இவங்களால முடிஞ்சளவு மெமரியிலேருந்து எடுக்க முடியல, டக்குன்னு வந்து ஆஃப் பண்ணிடுறான். ஏன் அப்படிங்க அப்படின்னு கேட்டால், அவங்ககிட்ட நான் உண்மையை வாங்கிக்கிறேன், எனக்கு எப்படி வாங்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுறான். நான் இங்கே வந்ததே பூமிக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு தான் உன்னை அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறான். நம்ம பூமியில் தான் வாழ வேண்டியவங்க அப்படின்னு ஸ்பைடரும் கொஞ்சம் மனசு மாறுறான். சரி அவங்கள எதுவும் ஆபத்து பண்ண மாட்டீங்க அப்படின்னு
அட்டாக் பண்ண மாட்டீங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோ எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த தண்ணி இருக்கிற சைடுக்கு போகிறாங்க. இத்தனை நாள் அவங்க வாழ்ந்து பார்த்தீங்கன்னா காடு இருக்கிற சைடு, இப்போ தண்ணி இருக்கிற சைடுக்கு போயிட்டாங்க. இங்கே இருக்கிற நாவி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்காங்க. நம்ம ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருப்பாங்களே, இவங்கெல்லாம் க்ரீன் கலரில் இருக்காங்க. அதனாலேயே நம்ம ஹீரோட கேங்கை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. கரெக்டாக பார்த்தா அவங்களோட ஹெட்டிட்ட வாரி அங்கே வந்துடுறாரு. வந்தோடனே ஜாக் சொல்கிறான், இந்த மாதிரி எங்களை வந்து ஆபத்து மனுஷங்க வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ ஹெட்டு சொல்கிறான், உங்களால் இங்கே வாழ முடியாது, நீங்கள் காட்டில் வாழ்ந்தவங்க, இது ஃபுல்லாக தண்ணி, இங்கே வாழ்றது கஷ்டம் அப்படின்னு. ஜாக், அது பிரச்சனை இல்லை, நாங்கள் தண்ணியிலேயே வாழ்ந்து பழகிக்குவோம், சீக்கிரம் கற்றுக்குவோம் அப்படின்ட்டு. உடனே இவனும் ஒத்துக்கிறான், சரி அவங்க இருக்கட்டும் இங்கே அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஜாக்கோட பசங்களை கூப்பிட்டு போய் ஸ்விம்மிங் கற்றுத்தர சொல்லி அவன் பசங்கிட்ட சொல்கிறான். அவங்களும் சரி ஸ்விம்மிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒட்டுக்கா போகிறாங்க. உள்ளே இருக்க பேசிக்ஸையும் எந்தெந்த அனிமல்கிட்ட போகணும், எது இதை போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சேம் டைம் நம்ம லோனாக்கு இருக்கான்ல ரெண்டாவது பையன், எது பண்ணக்கூடாதுன்னா அதை பர்ஃபெக்டாக பண்ணுவான். அங்கே இருக்க ஒரு அனிமல்கிட்ட அவன் கனெக்ட் போடுவான்லாம் சொல்லி ட்ரை பண்ணால் அது அவனை பிடிச்சி இழுத்துட்டு போய் கீழே தள்ளிடுது. பட் சேம் டைம் கீறி இருக்கால அவள் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க அனிமல்ட்டியெல்லாம் ரொம்ப சீக்கிரம் பழகிடுறா, தண்ணிக்குள்ளே இருக்க விலங்குகிட்டையெல்லாம். அதுவும் இல்லாமல் இவன் சொல்கிற இதெல்லாம் அது கேட்குதுங்க. நம்ம கீரி ஆக்சுவலாக வேறு லெவல் தான், டக்குன்னு பழகிட்டா அவள் தண்ணிக்குள்ளே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேப்டனோட பையன் வரான், வந்து இவ்வளோ கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான், நீங்கள்லாம் பார்க்க வித்தியாசமாக இருக்கீங்கன்னு சொல்லி அது இதுன்னு கிண்டல் பண்ணும்போது, அங்கே வந்தால் பாருங்கள் நம்ம லோனாக்கு, ஏன்டா அவ்வளையாடா கிண்டல் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு அடிச்சிட்றான். மாற்றி மாற்றி இங்கே சண்டை நடந்துகிட்ருக்கு. கேப்டனோட பையன் கூடி பக்கம் அடித்து போடுறான். இது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஜெயக்கு தெரிஞ்சிருது. கூப்பிட்டு கண்டிக்கிறாரு, போ போ இப்போவே நீ மன்னிப்பு கேட்குற சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் போய் மன்னிப்பு கேட்குறான். பட் கேப்டனோட சன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கு முன்னாடி மன்னிப்பு ஒத்துக்கிட்டாலும் அவன் மனசுக்குள்ள இன்னும் வெஞ்சன்ஸ் இருக்குது, கோபமாக தான் இருக்கான். என்னையே ஏன் ஏரியாவில் வந்து அடிச்சிட்டியா அப்படின்ட்டு. சரி வா இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே யாருமே போகாத டேஞ்சர் இடத்துக்கு இவனை கூப்பிட்டு போய் ஹீரோவை மட்டும் அங்கே விட்டுட்டு இவனுங்கெல்லாம் திரும்பி வந்துடுறானுங்க. வெளியில் வந்து பார்த்தா அவனுங்கெல்லாம் காணும், இவனுக்கு போகிறக்கு வழியும் தெரில. அவனை எது கூப்பிட்டு வந்து விட்டானுங்கன்னா தண்ணிக்குள்ளே ஒரு வித்தியாசமான உயிரினம் இருக்குது, அது வந்து அட்டாக் பண்ணும். ஸோ இவன் பயந்துட்டு தண்ணிக்குள்ளேயே வந்துடுறான். இப்போ வெளியில் போகிறக்கும் வழி தெரில. அப்போ தான் அந்த இடத்துக்கு பயக்கான ஒரு கிரியேச்சர் வருது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதி விரும்பி மக்களுக்காக ஹெல்ப் பண்ணுறக்காக இருக்கிறது, யாரையும் கடிக்காது, எந்த சண்டைக்கும் போகாது. அது பார்த்திங்கன்னா அந்த கிரியேச்சர் அடித்து கொண்டுறது. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த கடல்லையே நிறைய உயிரினங்களாக வாழ்ந்துட்டுருக்குங்க. நம்ம லோயக்கிட்ட ரொம்ப சீக்கிரம் ஃப்ரெண்ட் ஆகிடுது, நல்லாவும் பார்த்துக்குது அவனை. அப்படியே கூப்பிட்டு போகுது, வழி காட்டுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட உடம்புல ஒரு இது மாட்டி இருக்கும் கம்பி, அதையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறான். ஸோ ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கு தெரியும் எந்த சைடு இவனோட டீமெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க மனுஷங்கள்லாம் அப்படின்னு. அப்படியே கூப்பிட்டு வந்து அவனை விட்டுருது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவோட கேப்டனுக்கு தெரிஞ்சிருது, அவன் பையன் போய் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. ஸோ கூப்பிட்டு வந்து கேட்குறான், இவன் தானே இப்படி பண்ணான், இவன் தானே உன்னை அங்கே கூப்பிட்டு போனாது. அந்த உயிரினத்திட்டு அப்படின்னா லோயாக்கு சொல்கிறான், இல்லை இல்லை நான் தான் வழி மாதிரி போயிட்டேன், இவங்கெல்லாம் எப்பவும் போய் விளாட்ற இடத்துல விளாண்டுட்டு இருந்தாங்க, நான் தான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மன்னிப்பு கேட்குறான் அவன் பண்ண தப்புக்கு. உடனே அவன் மனசு மாறிடுறான், அஞ்சிச்சோ நம்ம இவனை கொல்லவே பார்த்தோம், ஆனால் இவன் இவ்வளோ நல்லவனாக இருக்கான்னு சொல்லி அவனும் திருந்தி இவங்ககிட்ட நல்ல ஃப்ரெண்டாக பழக தொடங்கிடுறான். பைக்கான்ஸ் வந்து எப்படி இவனை காப்பாற்றுச்சு அப்படின்னு அவன் சொன்னால், அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, அது வந்து ஆபத்தான உயிரினம், அதனால தான் மித்த உயிரினமே அது கூட வாழ்றது இல்லை அப்படின்னு. ஆனால் அது அப்படி இல்லை, நல்ல உயிரினம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறான், எப்படி போய் அந்த டிராகனை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு. என்ன சொன்னால் அது கேட்கணும். ஃபஸ்ட்டு வில்லன் ட்ரை பண்ணுறான், ஃபெயில் ஆகிறான். பட் மறுபடியும் ட்ரை பண்ணி கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டான். சேம் டைம் அவனோட டீம் வந்து சொல்கிறாங்க, எந்த இடத்துல ஜாக் வந்து ஒளிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்த அட்டாக் பண்ணுறக்காக வந்துடுறாங்க. அங்கே வந்து அங்கே இருக்கவங்கள அட்டாக் பண்ணிட்டு, அந்த க்ரீன் கலராக இருப்பாங்களே அவங்கள அட்டாக் பண்ணிட்டு, ஜேக்கை தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. அவங்கள சும்மா விடுற மாதிரி இல்லை, ஒருத்தனை அவங்க கண்ணு முன்னாடியே கொண்டுட்டு அந்த இடத்த ஃபுல்லாக தீ வச்சு அழிச்சிட்றாங்க. ஸ்பைடர் சொல்கிறான், நம்மளை பூமிக்கு கூப்பிட்டு போகிறது தான் இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா அந்த இடத்தையே ஃபுல்லாக அழிச்சிட்றாங்க, அங்கே இருக்கவனுகளையும் கொண்டுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நீர்வாழ் உயிரினத்துலேருந்து கொன்று அதோட மூலையிலேருந்து லிக்யூட் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் தான் அவங்களுக்கு தெரியுது, அதோட ஒரு லிக்யூட் ஒரு சொட்டு எடுத்திங்கன்னா பல கோடி போகும். ஏன் அப்படின்னா வயசாகிறது அது அப்படியே கம்மி பண்ணிடும், ஒவ்வொருத்தருமே 200 வயசு 300 வயசு வரைக்கும் வாழலாம் இந்த லிக்யூட் இருந்துச்சுன்னா அப்படின்னு. ஸோ எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணலான்னு முடிவு பண்ணுறானுங்க. ஸோ அதுக்கு மேலே ஃபுல்லாக ட்ராக்கரை விட்டு தெங்கிங்க போதுக நோட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறானுங்க. இதில் என்ன கொடுமைன்னா ஒரு பெரிய டோக்கன் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா அம்மா அந்த கொன்னே போட்டுறானுங்க குட்டிக்கு முன்னாடி. பாவம் அநியாயத்துக்கு செத்து போச்சுக்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா ட்ராக்கரையும் எல்லாத்து மேலேயும் அனுப்பிச்சிடறானுங்க, அது எங்கே போனாலும் கொல்லணும்னு. இது அங்கே இருக்க மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இதனால் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த அனிமல்ஸே கொள்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சண்டைக்கு போகலான்னா ஹீரோ வந்து சொல்கிறான், ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ராக்கர்லாம் ரிமூவ் பண்ணணும், இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் அழிச்சிருவானுங்கன்னு சொல்லிட்டு போய் அந்த ட்ராக்கர் ரிமூவ் பண்ணுற வேலையை பார்க்குறாங்க. பட் லோக்கி பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல பயக்கான், அந்த காப்பாற்றுச்சில் தண்ணிக்குள்ளேருந்து. ஸோ அதைகிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணலாம், அதை போய் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு அவன் தனியாக போகிறான். அவன் நினச்ச மாதிரியே அது மேலேயும் ட்ராக்கர் மாட்டியிருக்கு, அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது சேம்
டைம் வில்லனும் வந்து அட்டாக் பண்ண தொடங்கிடுறானுங்க. உடனே அவங்க அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான், இதை பயக்கான்ட்டு நாங்கள் அதை ரிமூவ் பண்ணணும், அதுக்குள்ளே அவனுக்கு அட்டாக் பண்ண வரானுங்க, எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு. அவனுக்கு அதை ரிமூவ் பண்ணிட்டு வில்லங்க வராங்கன்னு தெரிஞ்சோடனே தண்ணிக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறானுங்க, அப்பா வந்து காப்பாற்றுவார் அப்படின்ட்டு. சேம் டைம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜேக் வந்து டொவாரிட்ட சொல்கிறாரு, நம்ம பசங்க வந்து அங்கே மாட்டிட்டாங்க, இப்போ போகணும், இப்போ போய் நம்ம சண்டைக்கு போனால் தான் நம்ம பசங்களை காப்பாற்ற முடியும்னு. ஸோ எல்லா டீமும் ரெடியாக இருங்க சண்டைக்கு போகிறக்காக, மொத்த டீமையும் கூப்பிட்டு அட்டாக் பண்ணுறக்காக அங்கே போயிட்டுருக்காங்க. அது வரைக்கும் அவங்க தண்ணிக்குள்ளே ஹோல்ட் பண்ணியிருக்கணும் மாட்டாமல் இருக்கிறக்காக. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமலை விடாமல் மேலே இருக்க அனிமல் இல்லாமல் உள்ளே போய் அட்டாக் பண்ணுவோம், அது இல்லாமல் பசங்க உள்ளதை ஒழிஞ்சிட்ருப்பாங்க, அவங்க நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரியே கீரையும் டாக்கையும் பிடிச்சிட்றானுங்க. பட் நம்ம லோவாக் விடுற மாதிரி இல்லை, அவன் அந்த வலையிலே பிடிச்சி தொங்கிட்டு அந்த இடத்துக்கே போயிடுறான், அங்கே போய் சண்டை போடுறான். பட் என்ன பண்ண, பிடிச்சி வச்சிட்றாங்க, மூணு பேர்த்தையும் கட்டி போட்டுறாங்க. ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துல வந்துடுறாரு. பட் வில்லன் சொல்கிறான், நீ வந்து சரண்டானும் இல்லைன்னா இப்போ உங்கள் பசங்களை கொன்றுவோம் அப்படின்னு. ஹீரோ வேறு வழி இல்லாமல் சரண்டராக பக்கத்தில் போகும்போது தான் நம்ம பழக்கான் இருக்காங்கள லோக்கி எப்படி பிடிச்சி கட்டி வச்சிருக்கிறது அது தெரிஞ்சோடனே அவனை காப்பாற்றுறதுக்காக ரெண்டு பேர் தான் க்ளோஸ் ஆகிட்டாங்கள. அது ஹைட்டாக ஜம்ப் பண்ணி போய் அந்த ஷிப்பு மேலே விழுந்து அதோட வாழால் இருக்கிற பாதி பேர்த்து அட்டாக் பண்ணுது. ஸோ இதுதான் டைம்னு தெரிஞ்ச ஹீரோக்கு. ஹீரோ அங்கேருந்து அட்டாக் பண்ண தொடங்குறான், ஹீரோயினும் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக சேம் டைம் பண்ணிடுச்சு, இதனால் ஏதோ தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அந்த பெரிய ஷிப் ஒன்று இருக்கும் மேஜர் ஷிப்பு, அதில் இருக்க கண்ட்ரோல்லாம் உடச்சி விட்டுறான். அதனால அது கண்ட்ரோலே எல்லாம் போய் தரையில் முட்டி நின்றுது. பல தண்ணி உள்ளே வந்து உள்ள சேம் டைம் ஜெயிக்கும் இருக்கான், ஃபஸ்ட்டு போய் என்ன டைம் இருக்காங்கள ரெண்டு பேரும் உள்ளே இறங்கிறாங்க. உள்ள இறங்கி இவங்க மூணு பேர்த்தையும் காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றிட்டு கிளம்பி போகலான்னு சொன்னால் இந்த லோக்கி இருக்கான்ல அவன் கேட்க மாட்டேங்கிறான், ஸ்பைடர் போய் நான் காப்பாற்றிட்டு வரேன் அப்படின்னு. சரி அப்போ நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பையன் டெரியமும் கூட வந்துடுறான். அவங்க எதிர்பாராத நேரத்தில் சட்டை போட்டு அந்த ஸ்பைடரை காப்பாற்றிடுறாங்க. பட் என்ன பண்ண, ஜம்ப் பண்ணி தப்பிக்கும் போது அந்த வில்லன் சுட்டது பார்த்தீங்கன்னா நெட்டேரியம் பெரிய பையன் இருக்கான்ல அவன் மேலே ஒரு புல்லட் பட்டுறது, அதுவும் நெஞ்சிக்கிட்டே பட்டுறது. அவனை கூப்பிட்டு வந்து கரையில் படுக்க வச்சிடுறாங்க. புல்லட் நெஞ்சிக்கிட்டே இருந்தனால நிறையா ரத்தம் போய் அவங்க அம்மா கண்ணு முன்னாடியே செத்து போயிடுறான். இதை பார்த்த நட்டேரிக்கு கோவம் தாங்க முடியல, இப்போவே போய் அங்கே சண்டை போடணும், அவனை கொல்லணும் அப்படிங்கிறான். ஜேக் வந்து அவனை அமைதிப்படுத்திகிட்டு இருக்கான். பட் இந்த பிரச்சனைக்கு இடையில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த கீரியையும் டியூக்கையும் அவன் பிடிச்சி வச்சுக்கிறான் வீட்டில். பிடிச்சி வச்சுட்டு உங்கள் ரெண்டு பொண்ணுகளும் இங்கே தான் இருக்காங்க, நீ வர, நீ வந்து சரண்டா, நான் மட்டும்தான் விட்றேன் அப்படின்னு. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின்கிட்ட சொல்கிறான், இப்போ வந்து கோவப்படக்கூடாது, நம்ம ரெண்டு பொண்ணுகளையும் காப்பாற்றணும், வா நம்ம போகலாம் அப்படின்னு ஹீரோயின் ஒரு முடிவோடு தான் கிளம்புறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா மனுஷன் தானே, மனுஷனாக இருந்து தானே இப்படி ஆகிருப்பார். ஸோ பாம்பெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியும். ஸோ பாம்பு வெடிக்க வச்சு அங்கே இருக்க பாதி பேர்த்து அதிலே கொண்டுறாரு. ஹீரோயின் சரியான கோபத்தில் இருக்கா, பெரிய பையனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சரியான சண்டை, நிறைய பேர்த்து அவளே கொண்டுருவா. சேம் டைம் ஹீரோ வந்து நம்ம டியூக்கை ரிலீஸ் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா கீரியை காணும், எங்கடான்னு பார்த்தா வில்லம் பிடிச்சி வந்து வச்சுருப்பான். ஹீரோட்ட நீ கத்தியை போட்டுட்டு சரண்டார் அப்போ தான் விடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நெட்டேரி ஸ்பைடரை பிடிச்சிட்டு வந்தாரா, எனக்கு தெரியும் ஸ்பைடர் வந்து உன் குழந்தை தானே, இப்போ அவனை கொல்றான் பார், எனக்கு அவ்வளோ பாத்திரலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு அவன் இல்லைன்னு சொல்கிறான். பட் கத்தி எடுத்து குத்த போகும்போது ஆமாம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவளை விட்டுறான். ஸோ இவங்க அஞ்சு பேர் அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறாங்க. பட் அப்போ சொல்கிறான், இல்லை ஜேக் என்னன்னாலும் உன்னை கொல்ற வரைக்கும் நான் விடமாட்டேன், திருப்பி வருவேன், உன் எண்ணத்தையே அழிப்பேன் அப்படின்னு. ஜேக்கு புரியுது, இவனை உயிரோடு விட்டோம்னா நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டான்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு பேரும் போகிறாங்க, ஒன் வேஸ் ஒன் ஃபைட் போடுறாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோ வழக்க போல் ரொம்ப அடி வாங்கினாலும் அதுக்கப்புறம் அவ்வளோ கோபத்தில் இருக்காரு, பெரிய பையனே கொண்டுட்டான்ல. ஸோ சரியான அடி அடித்து அவன் கழுத்துலையே பிடிச்சி மைக் வர வச்சு தண்ணிக்குள்ளே அப்படியே அமுத்தி கொண்டுறாரு. அவன் அப்படியே சுயநினை வந்து தண்ணிக்குள்ளே முழுகிறான். ஆனால் என்னென்னா ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே ஃபைட் போட்டனால ஹீரோமும் அப்படியே மயக்கம் வந்து தண்ணிக்குள்ளேயே போக தொடங்கிடுறாரு. நம்ம லோக்கி வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான் அப்போ சண்டை போடுறத. கரெக்டாக அவன் வந்து மயங்கினவரை தூப்பிட்டு போய் மேலே மூச்சு வர வச்சிட்றான். சேம் டைம் அந்த பல்கானும் வந்து இவங்க எல்லாத்தையும் குடும்பத்தோடு கூப்பிட்டு வந்து மேலே விட்டுருது. பட் ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா என்ன தான் வில்லனாக இருந்தாலும் அப்பா வச்சே தண்ணிக்குள்ளே போய் அவனையும் கூப்பிட்டு வந்து காப்பாற்றி விட்டுறான். ஏன்டா காப்பாற்றுனேன், வில்லன் கூப்பிட்றான் என் கூட வந்துருன்னு, இல்லை இல்லை நான் அவங்க கூட தான் போவேன்னு சொல்லி திரும்பி இவங்க கூட வந்து சேர்ந்துடுறான். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பையன் இறந்துட்டான்ல அவனை கொண்டு போய் ஒரு செடியாட்டம் இருக்கும், அது கூட விட்டால் அந்த செடியெல்லாம் அவனை அப்படியே உள்ளே இழுக்கும். ஹீரோ கண்ணை மூடி அவன் பையன் கூட நடந்த நல்ல நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருப்பார், அப்படியே சந்தோஷப்பட்டு கண்ணை திறப்பார். ஸோ இதோட படம் முடிச்சிடுறாங்க. அடுத்த பார்ட் வரும், அஞ்சு பார்ட் வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த எத்தனை வருஷம் கழிச்சு வருதுன்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்.